ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீப நாட்களில் நிறைய இடங்களில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸஸில் பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்கள்லையும் இதை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த நிலையில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லியில் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்களை சந்தித்து பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நமக்கு நிறையா சந்தேகங்கள் எழுந்திருக்கும். யார் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்? இவ்வளோ கட்சிகள் இருக்கிறப்ப அவங்க ஏன் வந்து பாஜகவை தேடி போய் இணையறதுக்கான காரணம் என்ன? இதை பற்றின ஒரு அனலைசிஸ் தான் இந்த ஒரு வீடியோ. இதை பத்தி தான் நம்ம தெளிவா இதுல பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அண்ணாமலை ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொட்டாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து, அதாவது ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து டாப்பில் இந்த அளவுக்கு ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கோவையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வந்து தன்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்னோ போய் லக்னோனுடைய ஐஐஎம்ல வந்து எம்பிஏ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் தேமுதிகாவில் வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி, அதாவது பாலிடிக்ஸ்னா என்ன, கிரவுண்ட் லெவலில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங்காக அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. தேமுதிகால் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து படித்து ஐபிஎஸ் பாஸ் ஆகி, அதுவும் டாப் கேடரில் பாஸ் ஆகி கர்நாடகாவில் தன்னுடைய ஐபிஎஸ் கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் உடுப்பி, சிக்மகளூர், பெங்களூர் இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறப்ப இவர் வந்து பயங்கரமாக கர்நாடகா ஃபுல்லாகவே வந்து ரீச் ஆகியிருக்காங்க. கர்நாடகாவின் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து இவருக்கு வந்து அடைமொழி கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் அண்ணாமலை ஐபிஎஸ் தெரியாத ஆளே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து இரவு நேரத்தில் வந்து ரோந்து பணி மேற்கொள்றதா இருக்கட்டும், நேர்மை, கம்பீரம், துணிச்சலான முடிவு, தைரியம் இந்த மாதிரி வந்து இவர் எடுத்த பல நடவடிக்கைகள் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. நிறைய இடங்களில் வந்து பேச்சு பொருளாகவும் ஆணுச்சு. ஒரு போல்ட்னஸாக வந்து கர்நாடகாவில் வந்து நிறைய விஷயங்களை இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நேர்மையான அதிகாரி, இந்த மாதிரிலாம் வந்து பேர் எடுத்திருந்தாங்க. காவல்துறை அதிகாரினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் எப்படிலாம் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்க கர்நாடகாவில் வந்து பணியாற்றிருந்தாங்க. 2011 வந்து இவங்க வந்து ஐபிஎஸ் கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கர்நாடகாவில். 2019 வந்து மே மாதம் வந்து இவங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் மக்கள் பணியாற்றணும்னு விரும்புகிறேன், ஸோ அதனால் வந்து இந்த ஐபிஎஸ் வேலையை வந்து நான் வந்து ராஜினாமா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய போல்டான முடிவாக அது பார்க்கப்பட்டுச்சு. நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஐபிஎஸ் பதவிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு உயர்வான பதவி இந்தியாவில் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்களுக்கே சாதாரணமாக வந்து ஒரு 4 கார் இருக்கும், எப்போவுமே வந்து 15 கன்மேன் அதாவது துப்பாக்கியோட பாதுகாப்புக்கு இருப்பாங்க, 200 பணியாளர்கள் எப்போவுமே அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. இவ்வளோ ஒரு பெரிய பதவியை வந்து நாளைக்கு வந்து நான் இதை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா எத்தனை பேர் அந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க? ஆனால் வந்து நான் மக்களுக்காக இதை செய்ய போகிறேன், அதுக்காக நான் இதுலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த ஊர் கரூரில் இருக்கிற தொட்டாம்பட்டிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அது ஒரு சமூக அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக வந்து நிறைய பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து கடந்த ஒரு 2 மாதங்களாக அவரை பற்றின செய்திகள் ஊடகங்களில் வந்து நிறைய வெளியிட்டாங்க. குறிப்பாக சொன்னால் நம்ம ஊரில் தான் உங்களுக்கு தெரியுமே, ஒருத்தவங்க வந்து ஏதாவது புதுசாக ஒருத்தர் பண்ண வந்தாருனா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன வேலை பார்ப்பாங்கன்னா சாயம் அடிக்கிற வேலை தான் பார்ப்பாங்க. இவர் வலதுசாரியா, இடதுசாரியா, காவியா, சேப்பா, கருப்பு சேப்பா இந்த மாதிரி வந்து அவருக்கு கலர் அடிக்கிற வேலையை தான் முதல்ல பார்ப்பாங்க. இவர் வந்ததுக்கு இவரை வந்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இவர் வந்து ஒரு காவி, சங்கி, வலதுசாரி சிந்தனையாளர் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விதத்தில் வந்து தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதையும் தாண்டி எஸ்டிமா வந்து இவர் வந்து தமிழ்நாட்டில் ரஜினி அவர்கள் ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா, ஒரு கட்சி ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளரே இவங்க தான் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, என்னன்னா கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை, நான் கட்சிக்கு தலைவராக இருக்கேன், ஆட்சிக்கு வந்து வேற ஒருத்தவங்க தான் முதலமைச்சராக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு முதலமைச்சர் வந்து யங்ஸ்டராக இருப்பாங்க, நல்லா படித்தவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ரஜினி. ஸோ இந்த நிலையில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் ரஜினி நினைக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போய் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் முன்னிலையில், தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் முன்னிலையிலும் பாஜக வந்து இணைகிறாங்க. இணைஞ்சிட்டு அவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் சரியில்லை, ஒரு மாற்று ஏற்படணும், ஒரு தேசிய சிந்தனையோட, அதனால தான் வந்து நான் பாஜகவில் சேர்றேன். பாஜகவில் எந்த ஒரு பதவியையும் நான் எதிர்பார்த்து சேரல, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற கட்சியாக பாஜக இருக்கும், அதுக்காக வந்து நான் உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியையும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட்ஸ் வரும், இவ்வளோ கட்சிகள் இருக்கிறப்ப ஏன் வந்து அவங்களுடைய தேர்வு வந்து பாஜகவாக இருக்குது? அதுவும் நான் அவரை பற்றி சொல்லிட்டேன், நல்லா படித்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், விஷன் மிஷன் உள்ளவர், ஒரு முக்கியமான ஐடியாலஜி, நிறைய ஐடியாலஜிஸ் உள்ளவங்க, அவ்வளோ பெரிய மனிதர் வந்து எதனால் பாஜகவை செலக்ட் பண்ணுறாங்க? நிறைய பேர் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லா சமூக வலைதளங்களையும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து விமர்சித்தோம், அதே நேரத்தில் ஆதரித்தும் நிறைய பேர் வந்து பதிவுகள் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு எழும்புற கொஸ்டின் வந்து, இவ்வளோ கட்சிகளில் ஏன் வந்து அவங்க பாஜகவை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் அனலைசிஸ் இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப,
இருக்கிறப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஃபேமஸான கட்சிலாம் நம்ம வந்து திமுக சொல்லலாம். திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி, இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படியே நீண்டிகிட்டே போகுது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அதில் வந்து அடுத்த தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களால அவங்க அதை தான் செய்வாங்க, அதுக்கு மேலே அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் எடுக்கிறப்ப ஒற்றை தலைமை, அவர் தான் ஒரு பெரியால், அவர் எடுக்கிற முடிவுக்கு வந்து கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து கட்டு பண்ணும். இப்படி தான் வந்து இந்த இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே எல்லா கட்சியுமே அடங்கிடும். எல்லா கட்சியும் இந்த ரெண்டு பேஸில் தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு கட்சிக்குள்ளே ஒரு டெமோக்ராசி, இவருக்கு நிறைய ஐடியாலஜி இருக்குப்பா, இவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, இவர் வந்து நம்ம மேலே கொண்டு போவோம், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கான ஜன ஒரு கட்சிக்குள்ள டெமோக்ரஸிங்கிறது வந்து வேற எந்த கட்சியிலயும் பெருசா இல்லை. நமக்கு வந்து காங்கிரஸ் நேற்றுக்கு பார்த்தோம், காங்கிரஸ்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நேற்றுக்கு ஃபுல்லா அந்த நியூஸ் தான் டிவியில ஓடிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ்குள்ள சோனியா காந்தி தலைவர், அடுத்து வந்து ராகுல் காந்தி தலைவர், மறுபடியும் சோனியா காந்தி தலைவர், ராகுல் காந்தி தலைவர். அதை தாண்டி அந்த குடும்பத்தை தாண்டி வெளியில வந்து வேற யாருக்குமே அந்த கட்சியால தலைவர் பதவியை கொடுக்க முடியல. ஒரு கட்சிக்குள்ளேயே டெமோக்ரஸி இல்லைன்னா அந்த கட்சியால நாட்டுக்கு எப்படி டெமோக்ரஸியை கொடுக்க முடியும்? அதே நேரத்தில் பாஜக பொறுத்த வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே அந்த கட்சியில் வந்து நான் அஞ்சு தலைவர்களை பார்த்துட்டேன். அதாவது வந்து அத்வானி, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, அமித்ஷா, ஜேபி நட்டா, இந்த மாதிரி வந்து கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு டெமோக்ரஸி இருக்குது. அதாவது அமித்ஷா வந்து நல்ல பீக்ல எல்லா செய்தி ஊடகங்களாலையும் பாராட்டக்கூடிய நிலையில, மக்களாலையும் பாராட்டக்கூடிய நிலையில வந்து அவர் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும் போதே வந்து அவர் வந்து அந்த பதவியை வந்து விட்டுட்டு அடுத்து வந்து ஜேபி நட்டாவுக்கு வந்து வெளியிட்டாங்க. அடுத்து வந்து ஜேபி நட்டா பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து அடுத்த ஆளுக்கு வந்து வழி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலையில வந்து அவங்க இப்படி கூட திங்க் பண்ணிருக்கலாம், நமக்கான அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம வந்து மேலே போகலாம், நம்மளுடைய கேடருக்கான ஒரு பொசிஷனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அவங்க வந்து பிஜேபி செலக்ட் பண்ணிருக்கலாம். அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், இந்தியா பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டு விதமான அரசியல் இருக்கு. ஒன்று வந்து உணர்வுபூர்வமான அரசியல், அதாவது எப்பவுமே வந்து மக்களை வந்து ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு சென்சிட்டிவான விஷயம், ஒரு பெரிய இஷ்யூ, இதை வச்சே வந்து மக்களை வந்து கொண்டு போவாங்க. இதை அதை வந்து இதை வச்சு மக்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமாகவே எப்பவுமே கொண்டு போவாங்க. அவங்கள தாண்டி வர எதையுமே யோசிக்க விட மாட்டாங்க, அதுக்குள்ளேயே அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறது. இது ஒரு வகையான பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வகையான பாலிடிக்ஸ் என்னன்னா, ஒரு மிஷன், விஷன், ஒரு ஐடியாலஜி, இந்த மாதிரி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இருக்கு, நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவோம், ஒரு வளர்ச்சி பூர்வமாக இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி, ஜிடிபியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி கொண்டு போகிறது, இது வந்து ரெண்டாவது வகையான அரசியல். இது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ரொம்ப வந்து குறைஞ்சிதான் இருக்கு. அதை வந்து ஒரு சில பேர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நிலையில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் போன்ற நபர்கள் வந்து வரும்போது இந்த விஷன், மிஷன், இந்த ஐடியாலஜிஸ் இதெல்லாம் வந்து நிறைய வலுப்படும்னு நம்ம வந்து நிச்சயமாக நம்பலாம். நிறைய விதமான மாற்றங்களை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் பேசின வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன், அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷன் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இவர் மாதிரி நபர்கள் வரும்போது நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததிலே வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து நல்ல தெளிவான ஒரு பார்வை இருக்கு, நல்ல புரிதல் இருக்கு, சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு, அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்கு, அரசியல் பற்றி நிறைய புத்தகங்களே எழுதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவர் மாதிரி நபர்கள் வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் போன்ற நபர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசியம் பதிவு பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.